வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு பலாபலங்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜிண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பயிற்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பயிற்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதிரனுக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குரு பகவான் நவ கோள்களிலே முழு சுபர். அசுரகுருவாகப்பட்ட சுக்கரனும் முக்கால் சுபர்தான். ஆனால் தேவகுரு என்று அழைக்கப்படுகின்ற பொன்னன் பிரகஸ்பதி, மேலும் குரு என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் முழு சுபர். அப்படிப்பட்ட குரு ஒருவருக்கு சகல விதத்திலும் நல்ல ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் மேலும் தனத்தையும் கொடுக்கக்கூடியவர். புத்திரகாரகன், தனக்காரகன் என்று அழைக்கப்படுகின்றவர் குரு பகவான். அவரே பூர்வ புண்ணிய காரகன். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசியையும் 12ஆம் இடம் என்கின்ற மீன ராசியையும் பெற்றவர் குரு பகவான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். அவ்வாறு ஒருவரை ஜாதகத்தில் குரு சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். மேலும் குருவோடைய பார்வைகள் மிகவும் பலம் வாய்ந்தது. குருவுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அதாவது திரிகோண பார்வை என்பார்கள். 1, 5, 9 என்பது திரிகோண ஸ்தானங்கள். அவ்வாறு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் விசேஷ பார்வையாக பெற்றவர் குரு பகவான். அவருடைய பார்வை சகல விதத்திலும் தோஷங்களை அகற்றக்கூடிய, யோகங்களை ஏற்றி கொடுக்கக்கூடிய, எத்தகைய பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும். அவ்வாறு குருக்குரிய பார்வை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது மீன ராசியிலே ஆட்சி பெற்றிருந்தவர். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் காலையிலே மேஷராசிக்கு பயிற்சியாகிறார். அவ்வாறு மேஷராசிக்கு பயிற்சியாகின்றவர் 375 நாட்கள் மேஷராசியிலே சஞ்சாரம் செய்வார். அவ்வாறு 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் வரை மேஷராசியிலே சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவுக்கு நட்பு வீடு மேஷம். அவ்வாறு குரு மேஷத்தில் அமர்வது சிறப்பு என்றால் அவர் ராகுவோடு சேர்க்கை பெறுவார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை, அதாவது 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை ராகுவோடைய சேர்க்கையும் கேதுவோடைய பார்வை. இங்கு கேது ராகுக்கு பார்வை இருக்கிறதா என்பதிலே பல்வேறு கருத்து பேதங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் சேர்க்கை இருக்கின்றது. நிழல் கிரகமாகப்பட்ட ராகுவோடு குரு சேர்க்கை பெறுவது குரு சண்டாள யோகம் என்ற யோகமாக அமைகின்றது. குரு கேது சேர்க்கை பெறுவது கேல யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம். குரு ராகு சேர்க்கை பெறுவது குரு சண்டாள யோகம். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் கடவுள் நம்பிக்கை இருக்காது,
எவற்றையும் ஒரு எழுத்திருந்து பேசக்கூடிய ஒரு மனமும் சில விஷயங்களிலே ஒழுக்கத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து. ஆனாலும் இங்கு குரு ராகுவோடு சேர்க்க பெறுகின்ற நிலை குரு சண்டால யோகம். குருவுக்குரிய தூபதீபமாகப்பட்ட ஆம்பல் என்கின்ற தூபதீபத்தை வீட்டுக்கு சாம்பிராணி போட்டு பண்ணுவது நல்லது. மேலும் அரச மரத்து விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் குருவுடைய யோகம் மிக மிக அற்புதமாக கிடைக்கும். மேலும் குருவுக்குரிய எளிய பரிகாரமாக தேனிலே சீரகம் சிறிதளவு கலந்து அவற்றை தினந்தோறும் சிறிதளவு சாப்பிடுவது நல்லது. அதாவது உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடுவது நல்லது. அவ்வாறு தித்திப்பு என்பது குருவுக்கு மிகவும் பிடிக்கும். மேலும் கொண்ட கடலை மாலை குருவுக்கு உகந்தது. மஞ்சள் வஸ்திரம் குருவுக்கு ஏற்றது. இவையெல்லாம் குருவுக்குரிய விஷயங்கள். இனி நாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கிறார். மேஷராசி, மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷத்தில் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த மூன்று நட்சத்திரங்களையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவற்றிலே இடையில் வக்ரமும் அடைவார். வக்ர பலன் மாறுபடும். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் படுகின்ற பொழுது அது கொடுக்கக்கூடிய பலன்களிலிருந்து மாறுபட்டு பலன்களை கொடுக்கும். சுப பலன்கள் இருந்தால் அந்த கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அசுப பலன்கள் இல்லை, ஆனால் சுப பலன்களும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அசுப பலன் கொடுக்காமல் சுப பலன்களை கொடுப்பார்கள். இவற்றிலே ஆண்டுக்கோளுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது. ஒரு ராசியிலே மிக நீண்ட வருடங்கள், அதாவது இரண்டரை வருடங்கள், சுமார் இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமும், ஒரு ராசியிலே சுமார் ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் ராகுக்கு எதுக்கு வக்ரம் கிடையாது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் 22 ஏப்ரல் 2023 முதல் அதே வருடம் 2023 ஜூன் மாதம் 21 வரை சஞ்சாரம் செய்கிறார். பிறகு பரணியிலே சஞ்சாரம் செய்வார். பரணியிலே ஜூன் 22 2023 முதல் செப்டம்பர் 4 2023 வரை சஞ்சாரம் செய்கிறார். இவற்றில் அதே ஆண்டு 2023 செப்டம்பர் 5 குரு வக்ரம் அடைகின்றார். டிசம்பர் 30 வரை அதன் பிறகு மீண்டும் வக்ரம் என்ற கிரகம் பின்னோக்கி செல்லும். எனவே வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் அஸ்வினிக்கு வருகின்ற அமைப்பு ஏற்படுகின்றது இந்த ஆண்டிலே. அவ்வாறு அஸ்வினியிலே வருகின்றார் டிசம்பர் 31. அடுத்த வருடமும் பிறக்கும் 2024 பிப்ரவரி 3 வரை அஸ்வினியில் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு பரணிக்கு வருவார். பரணியிலே பிப்ரவரி 4 முதல் ஏப்ரல் 16 2024 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கிருத்திகைக்கு போகின்றார். கிருத்திகை செல்கின்ற குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் மே 1 வரை 2024. இது குரு பகவானுடைய சஞ்சார நிலை. இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எப்படி பலாபலங்கள் இருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, சிறந்த நிர்வாக திறமை, எல்லோரையும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு இயல்பான குணம், எல்லோரும் வேலை வாங்குவது கெட்டிக்காரத்தனம், நிறைய பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய நிர்வாக திறமை, இவையெல்லாம் உங்களுடைய இயல்பான குணம். காரணம் உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான். ராசிக்கு 2 இடம் என்கிற தனஸ்தானத்திற்கும் அதிபதி சனீஸ்வர பகவான். உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி, கர்மக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியாதிபதி. காலபுருஷ தத்துவத்தின் 10 இடமான மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். 3 இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் 4 இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக அமர்கிறார். பொதுவாக 4 குரு அமர்வது யோகம் அல்ல. இருப்பினும் 4 குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 5 இடத்தில் வேறொரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது 5 இடத்தில் மாத கோள்களை தவிர்த்து ஆண்டு கோள்கள் எவையும் இருக்கப் போவதில்லை. எனவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பெயர்ச்சியா என்று கேட்கின்ற பொழுது நிச்சயம் அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாது. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது.
ராகு கேது பயிற்சியாகப்பட்டது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தான் நடைபெறவிருக்கின்றது. ராகு 3க்கு வருவார், கேதுவோ 9க்கு போவார். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சியிலே 4ஆம் இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம், அவ்விடத்திற்கு அதிபதி குரு. அந்த மீன ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்வதனால் 3ஆம் இடத்துக்குரிய அந்த பலம், அதாவது மீன ராசிக்குரிய அந்த யோக பலம் குருவால் கிடைக்கும். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டிற்கு அடுத்த வீட்டில் இருப்பது யோகம். அதே சமயத்தில் தன் வீட்டிற்கு 12ஆம் இடம் விரயத்தில் அமர்வது அவயோகம், பலமில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் மீனராசிக்கு 2ஆம் வீடாகப்பட்ட மேஷராசிக்கு அமர்வதனால் முயற்சி இருக்கும். முயற்சியிலே ஒரு வேகம் மற்றும் விவேகம் இருக்கும், தைரியம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு ராகுவோடு சேர்க்கப் பெறுகின்ற குரு சண்டாள யோகம் என்கின்ற யோகம் ஏற்படுகின்றது. சுகஸ்தானத்தில் குரு அமர்கின்றார். தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இங்கு குரு ராகுவோடு சேர்க்கை பெற்று சனியோடைய பார்வையை பெறுகிறார். எனவே குரு பாதிக்கப்படுகின்றார். பொதுவாக ஒரு ராசிக்கும் சரி, ஒரு லக்னத்திற்கும் சரி, 5ஆம் வீடு 9ஆம் வீடு யோகாதிபதிகள். அதே சமயத்தில் 3, 6, 8, 12 என்ற இடத்துக்கு அதிபதி அவயோகாதிபதிகள். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசிக்கு 3க்கும் 12க்கும் உரியவர் குரு பகவான். அப்போ அவர் அவயோகாதிபதி, அவர் பாதிக்கப்பட வேண்டும். அவர் பாதிக்கப்படுகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை தருவார். எனவே இங்கு 4ல் குரு அமர்ந்தாலும் ராகு ஓடிய சேர்க்கை அக்டோபர் இறுதி வரை, மேலும் சனியோடிய பார்வை இந்த குரு மேஷராசியில் இருக்கும் வரை இருக்கின்றது. ஆகையால் குரு பாதிக்கப்படுகின்றார். எனவே மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது குரு கெடுதலை செய்வார். 4ல் அமர்கின்ற குரு பெரிய அளவிலே பாதிப்புகளை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாம் இடைஞ்சல்களை கொடுப்பார். மேலும் பலவிதமான போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றை கொடுப்பார் என்றது ஒரு பொது விதி. என்றாலும் ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. அந்த விதிவிலக்கு என்பது குரு ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் சனியோடைய பார்வை பெறுவதும். குரு ஒரு சுப கிரகம், முழு சுபர். ஆனால் அந்த குரு பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் தன் தன்மையை மாறிவிடுவார், தன்னுடைய நிலை மாறிவிடுவார். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் 2 பேரோடு இணைகின்ற பொழுது அவன் எவ்வளவுதான் அவர்களை திருத்த நினைக்கும் முயற்சி பண்ணாலும் கெட்டவன் கெட்டவன் தான். ஆகையால் குரு இயற்கையாக உங்களுடைய ராசிக்கு முழு சுபர். அவர் இயற்கை முழு சுபர் என்றாலும் உங்கள் ராசிக்கு ஸ்தான பலம் 3 மற்றும் 12. எனவே அவர் பாதிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ விரயம் இருக்கும், சுப விரயங்கள் இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய தொழில் துவங்கக்கூடிய அதற்கான செலவுகள், அவற்றுக்குரிய எதிராக நன்மையான ஒரு செலவுகளாகவே இருக்கும். இருந்தாலும் 7 நடந்து கொண்டிருக்கிறது. சனியோகப்பட்டவர் உங்கள் ராசியாதிபதி பெரிய அளவிலே பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் 7 என்பதை மனதிலே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறை வழிபாடு மிக முக்கியம். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது, மேலும் சனியா சிவாலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றுவது, கருப்பு வஸ்திரம் சாத்துவது, கருங்குலை பூ போன்றவற்றை கிடைத்தால் கருங்குலை பூ. அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள் சிவாலயம் சென்றாலே போதும், சிவசிவா என்றாலே போதும். சிவனை நேசியுங்கள். சிவனை நேசித்தால் சிவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். எனவே இப்பொழுது இந்த பயிற்சியாகப்பட்டது குரு ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் சனியுடைய பார்வை பெறுவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. மேலும் குருவுடைய பார்வை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். எனவே கமிஷன், பங்கு சந்தை போன்ற துறையில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கும். மறைமுகமான பண வரவுகள், மற்றவருடைய பணம், அதாவது பங்கு சந்தையில் நேர்மையான பணம் தான். அதாவது 6ஆம் இடம் என்பது மற்றவர்களை கெட்டு மற்றவங்களை கெடுத்து அழிவுக்கக்கூடியது. அது வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். ஆனால் 8ஆம் இடம் என்பது திடீர் வெற்றிகள், திடீர் ஸ்பெகுலேஷன், அதாவது லாட்ரியிலே யோகம், திடீர் பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஏற்றம், கமிஷன் துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல கமிஷன், அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கின்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். கௌரவம், மதிப்பு, மரியாதை போன்றவைகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. ஏனென்றால் 8ஆம் இடத்தை ராகுவோடு சேர்ந்து கெட்டுவிட்ட குரு பார்க்கிறார். கௌரவத்துக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குவார், இழுக்கு எடுக்கக்கூடுவார். நீங்கள் செய்கின்ற ஒரு செயல் தவறாக மற்றவர் புரிந்து கொண்டிருந்தால் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்ணயம் ஏற்படலாம். அவற்றில் கவனம் வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கேதுவை பார்க்கிறார். ஆகையால் 10ஆம் இடம் பலம் பெறுகிறதா? நிச்சயம் பலம் பெறுகின்றது.
பத்தாம் இடம் என்பது இப்போது கேது வந்து குருவுடைய பார்வை பெறுவது மிக சிறப்பானது. குரு ராகு சேர்க்கை என்பது குரு சண்டால யோகம், ஆனால் குரு கேது சேர்க்கை என்பது கேல யோகம். இருப்பினும் இங்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால் தொழில் வியாபாரத்தில் கேதுவால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு வந்த நிலை அகலக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேது மனதிலே ஒரு குழப்பத்தையும் கடன் பிரச்சனை குறிப்பாக கடன் பிரச்சனை, கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவற்றினால் மனதிலே குழப்பம், தொழில் வியாபாரத்தில் முழுமையாக ஒரு மனதை ஈடுபடுத்த முடியாத ஒரு நிலை, இவையெல்லாம் கொடுத்து வந்த நிலை இப்பொழுது கொஞ்சம் மாறும். கொஞ்சம்தான் மாறும், நிறைய மாறும் என்று சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மாறும். கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக 12 இடத்தை பார்க்கிறார். 12 இடம் நிறையஸ்தானம், சுப விரயங்கள் இருக்கும், புதிதாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பெரிய ஒரு தொழிலதிபர்கள், ஒரு தொழில் செய்வர்கள், அந்த ஒரு ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்கும். பொதுவாக வேலை செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, யார்ட்டையும் கை கட்டி வேலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பார்க்கும் பொழுது புதிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள், வாங்கணும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மேலும் வந்து ஒரு வீடு கட்டக்கூடியதும் சுப விரயங்களாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படும், அசுப விரயங்கள்னால் மருத்துவ செலவு அது மாதிரி இருக்கான நிச்சயம் கிடையாது. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் குரு வந்து பாதிக்க விட மாட்டேன். எனவே இங்கே வந்து 3-8, 3-12 நான்கிலே இருந்து ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் திடீர் நன்மைகள் இருக்கின்றது. இனி நாம் துறை ரீதியாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக தொழில் வியாபாரி என்பதற்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். 10 கேது இருக்கின்ற நிலை, ராகு வந்து குருவோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை, தொழில் வியாபாரத்தில் சில கடன் பிரச்சனைகள் இருக்கும். பெரிய அளவில் ஒரு முதலீடுகள் செய்யலாம்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சியில் சில தடைகள் வரும், அந்த தடைகளால் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். காலதாமதங்கள் ஏற்படுங்க போது கடன் வாங்கி அதை ஒன்று முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு வட்டி குட்டி போடும். ஆகையால் கடன் வாங்கி எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுப்பதில் மிகுந்த கவனம் வேண்டும், ஏழறி நடக்கின்றது. ஆகையால் இப்பொழுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சியில் ராகுக்கு இது பயிற்சிக்கு அப்புறம் எடுப்பது நல்லது. இருந்தாலும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீங்கள். ஆகையால் உங்களுக்கு தசாபூர்த்திகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நன்மைகள் நிச்சயம். ஏன்னா நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகளை தான் நீங்கள் சந்திப்பீங்க. குறிப்பாக ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை என்று நீண்ட ஆண்டுகள் நடக்கும். அதனால தான் மகர ராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிறாங்க. இருப்பினும் ஏன்னா நீண்ட ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் சனி புதன் ராசிக்கு அதிபதி, சனி ராசிக்கு யோகாதிபதி புதன், அந்த ரெண்டு தசையும் உங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் இல்லையா? 19 சனி திசை, 17 புதன் திசை, கூட்டி பாருங்கள் 36 வருமா? ஆமாம், 36 இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ரெண்டு தசையும் யோக தசையாக இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். குரு கூட பெருசாக இருக்கும், லக்னத்தினப்பில் குரு நன்மையாக இருந்தால் உண்மை யோகம். இருப்பினும் இப்போ துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற பொழுது புதிய விஷயங்கள் ஈடுபடும் போது தசாபுத்திகள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள், கவனம் வேண்டும். பண விஷயத்து கொடுக்கல் வாங்கலையே நிதான போக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை நான்கிலே குரு அமர்ந்திருக்கிறதும் 10 கேது இருப்பதும் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கடின உழைப்பு இருப்பினும் அவையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் உங்களிடம் இருக்கும். கடின உழைப்பு சனி பகவானுக்குரியது. எனவே உத்தியோகத்தை பொறுத்த உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார்கள், சக ஊழியர்கள் மறைமுகமாக ஒரு எதிர்ப்பை காட்டுவார்கள். இருப்பினும் இவையெல்லாம் ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7 நடந்துட்டு வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். 2 சனி இருப்பதனால் பட்டென்று வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள், அவற்றினால் பகைமைதான் உங்களுக்கு ஏற்படும். எனவே இவற்றில் நிதான போக்கு நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கான பலன், குரு 4 வருகிறார். உடனத்தில் நிச்சயம் அக்கறை காட்ட வேண்டும், சரியான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 சனி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் தான் ஏழறிக்குரிய பாதிப்பு. அவை இருந்தாலும் ராசியாதிபதி நானும் கணவன் மணி உறவிலே குருவால் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. சனி கொஞ்சம் வார்த்தைகளே கூட்டுவிட வைப்பார், கொஞ்சம் மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். அது 4 இடத்தில் குரு அமர்ந்தாலே மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு மாதிரியான அழுத்தம். ஏன்னா 4 இடம் இதயஸ்தானம், இதயத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்படி பார்க்கும்பொழுது 4 ராகு குரு சேர்க்கிறதுனால குரு ராகுவோடு சேர்ந்ததால் ராகு இப்போ கொஞ்சம் சாந்தமாக இருந்தாலும் மனதில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அவையெல்லாம் தியானத்தின் மூலம் சரி செய்ய முடியும். கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லைதான், 2 சனி திருமணத்துக்குரிய முயற்சியில் தாமதங்கள் ஏற்படும் தான். கொஞ்சம் அவற்றிலே உங்களோட ஜாதகம் சாதகமாக இருந்தால் அப்போ கூட நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு திருமண முயற்சியிலே விரு நட்சத்திரம் பொறுத்தும் பார்த்தனா வந்து பண்ணக்கூடாது. 7 நடக்கும்போது கவனமாக தான் இருக்கணும். அவளம் பார்க்கும்போது இப்போது திருமண முயற்சியில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள், ஜாதக பொருத்தம் முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை 7 சனி மகர ராசி. கலைத்துறையிலே இப்போ வந்து நீங்கள் படைக்கின்ற படைப்புக்கு எவ்வளோதான் நீங்கள் வந்து கடின உழைப்பை கொடுத்து படைக்கின்ற படைப்புக்கும் முழுமையான அங்கீகாரங்கள் கிடைக்காத நிலை 7.
இருப்பினும் இப்போ குருவும் உங்களுக்கு நான்குக்கு வருகிறார். கலைத்துறையை பொறுத்தவரை இது ஒரு சோதனையான காலம் என்றே கூறலாம். படைப்புக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காது. அது முயற்சி எடுக்கின்ற பொழுது அவற்றில் நல்ல விதமான தடைகள். நீங்கள் யாரையும் நம்புவீங்க, அந்த நம்புகிறவங்க உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை செய்ய மாட்டாங்க. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுமை வேண்டும். இப்பொழுது அரசியல், அரசியலுக்கும் மகர ராசிக்கும் சம்பந்தமே இல்லை. அட்டமாதிபதி சூரியன் இருந்தாலும் லக்னம் சிம்ம லக்னம் கடக லக்னம் வந்தால் ஓகே. ஆனால் இருந்தாலும் இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வெற்றிகள் எல்லாம் இல்லை. உங்களுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்களோட பகமை ஏற்படும், மக்களிடம் சில பிரச்சனைகள் ஏற்படும். வாட்ஸ்அப் காலம் இப்பெல்லாம் வார்த்தைகளை கொட்டி விட்டாலே வைரல் ஆகிவிடுது. ஆகையால் இப்போ வந்து கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை இவை அரசியல். மாணவ கண்மணிகள், மாணவ கண்மணிகள் நீங்கள் இப்போ என்ன செய்ய முடியும்? நீங்கள் வந்து கோயிலுக்கு தான் செல்ல முடியும். இறை வழிபாடு மிக முக்கியம். அனுமனாலேயும் செல்லுங்கள், கணபதி ஆலயம் செல்லுங்கள், அனுமன் சாலிசா, மேலும் வேலைக்கிழமை என்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். இவையெல்லாம் செய்து வர வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் கல்வியிலே, உயர்கல்வியில் படிக்கிறதுக்கு பிரச்சனை. நான்காம் இடம் உயர்கல்விக்குரிய இடம், அந்த இடத்துல வந்து குரு வந்து ராகுவோடு சேர்றதுனால கொஞ்சம் பிரச்சனை. ஆக மேற்படிப்பு படிக்கின்றவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க, அது மாதிரி அயல் நாட்டில் இருக்கிறவங்க, அது மாதிரி ஆக கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இறை வழிபாடு முக்கியம். இதுவே மகர ராசி என்பதற்கான குரு பேச்சுக்குரிய பலாபலங்கள். இவை ஒரு பொது பலன், ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முக்கியமானது. கோச்சாரம் என்பது ஒரு 40%, கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல், ஏன்னா 40%. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது. அவற்றிலே தசாபூர்த்தி என்று நான் ஏற்கனவே கூறினவா, ராகு, குரு, சனி, புதன் போன்ற திசைகள் சாதகமாக இருந்தால் மகர ராசி என்பதற்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இவை ஒரு தகுந்த ஜீவர்கள் எடுத்திருக்கும்படி நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ளும்னா கீழே இருக்கிற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தருமார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான், இந்த குரு பயிற்சியிலே மகர ராசி என்பதால் உங்களுக்கு சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலங்கள். மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி 375 நாட்கள் அங்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவற்றிலே வக்ரமும் அடைவார் ஒரு 4 மாதம். இவையெல்லாம் ஒரு பொது பலன். ஆகையால் இந்த பொது பலன் என்பது ஒரு 40% தான். கோ சாரம், கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். இப்பொழுது வானலில் எந்த கிரகங்கள் எப்படி அசைந்து கொண்டிருக்கோ அதன் அடிப்படையான பலாபலங்கள் ஒவ்வொரு மனிதன் வாழ்வில் இயல்பான வாழ்க்கையில் அவருடைய பிரதிபலிப்பு இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவையே முதன்மையானது. அவற்றின் அடிப்படையிலே தசாபூர்த்தி அந்தரங்கள் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. எனவே உங்களுடைய ஜாதகத்தை எப்பொழுதும் ஒரு முறை பார்த்து எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதே சால சிறந்தது. இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியினை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடரலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும், நடைபெறுகின்ற குரு பயிற்சியில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.